இந்தியாவிலேயே உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய அளவில் உயர்கல்வி வழங்கும் கல்வி நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதல் 100 இடங்களுக்குள் தமிழகத்தைச் சேர்ந்த 18 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அறிவுசார் சமுதாயம் அமைய அனைவருக்கும் கல்வி அவசியம் என்பதால் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதில் தமிழகம் முதல் மாநிலமாக விளங்குகிறது என்றும், உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை சதவீதம் தமிழகத்தில் 49% அதிகரித்திருப்பதாகவும், நாட்டிலேயே உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் தகவல் தொடர்பு துறையை மேம்படுத்தும் வகையில் 10,000 பணியிடங்களை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டுமென வலியுறுத்தி மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தகவல் தொடர்பு துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் புதிய திட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.